என்னடா அதுங்கள ஒரு இருந்தேன், எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு திடீர்னு வரேன் திடீர்னு காணாம போகிறேன், எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. மைக்கு ஷஸ்டிங், மைக்கு ஷஸ்டிங், மைக்கு டஸ்டிங். டேய் அண்ணே என்ன அண்ணே, ஒரு நிமிஷம் அண்ணே, ஒரு நிமிஷம். ஒன்று சொன்னாங்கன்னா அது தெளிவாக சொல்லு. டெஸ்டிங், மைக் டெஸ்டிங் சொல்லு. ஐயோ முடியல, என் பதையும் கொலையும் தொண்டத்தண்ணி வத்துறதே அவனுக்கு மிச்சமா இருக்கு. சரி சோறு தின்னுட்டு வந்தா அந்த சோறு கொஞ்சமா நல்ல விதமா ஜீர்ணம் ஆகுறியா நீ? சரி நான் சரி நான் கேளு, நான் சொல்றேன் கேளு. நீ நீ சொன்ன சொல்லு, மைக் டெஸ்டிங் சொல்லு. மைக் 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 என்ன திருப்பூர் பக்கம் போயிருக்காராம்ல, அதை பத்தி எடுத்து விடுவேன். சகோதர சகோதரிகள்லாம் நிறைய இருக்கா, போவாரு போவாரு. ஆமா அங்க போயிட்டு சும்மா இல்ல தம்பி, சீதா லட்சுமின்னு ஒரு அக்கா அவங்களை ஆதரிச்சு பேசியிருக்கா. ஆதரிச்சு பெண் புலிக்க, பெண் புலிக்கு பெண் புலி ஆதரிச்சு பயங்கரமா பாஞ்சிருக்காரு அண்ணன். பாஞ்சிட்டார் பாஞ்சிட்டார், ஏன் கேக்குற? பாஞ்சு மேல இடத்தெல்லாம் போட்டு போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டாரு. ஆமா ஆமா, சொல்ற வந்த வந்து நான் அதை தாரேன், கார் தாரேன், பங்களா தாரேன்பா. எப்படி தருவேன்னு நீங்க யோசிக்கணும், அத நீங்க யோசிக்கிறது கிடையாது. இப்ப கார் தருவான்னா எப்படி தருவான், எப்படி தெரியும் கார் யாருக்காக தருவான்? நம்ம உங்கோட்டு வரிப்பணத்தை எடுத்து எடுத்து அவருடைய நண்பர்கள் கார் ஓனர்ஸ், அதாவது அந்த கார் கம்பெனிக்கு கம்பெனிக்கு கம்பெனிக்கார வளரணும்ல, டப்பா காரை தயார் பண்ணி உங்கள்கிட்ட கொடுப்பேன் கொடுப்பேன். நமக்கு அதுக்கு தேவையில்லை, அத்தியாவசியம் தான் வேண்டும், அனாவசியம் தேவையில்லை. அத்தியாவசியம் என்ன? நீரும் உணவும். நீரும் உணவும், உண்ண உணவு உடுத்த உடை, இதுதான் நமக்கு அத்தியாவசியம். ஒரு மனிதனுக்கு தேவை உண்ண உணவும், இருக்க இடமும், உடுத்த உடையும், உண்ண உணவும் தான் முக்கியம். இது மூணு தான் அத்தியாவசியம். நீர் நீர் அது உணவுல வந்துரும்னு வச்சுக்க, இந்த கண்ணாடி வாட்சி இதெல்லாம் வந்து அத்தியாவசியம், ஆடம்பரம் ஆடம்பரம். இது அத்தியாவசியங்கிறது, நீ வந்து இயற்கையான உணவு முறை சாப்பிட்டேன்னா கண்ணாடி போட தேவையில்லை. இதெல்லாம் ஆமாண்ணா, ஓகே கண்ணாடி போட தேவையில்லை, அது நம்மளோட உணவு பழக்கத்துல தான் இருக்கு. ஓகேவா? சரி, இதுதான் தேவை நமக்கு வந்து, அத்தியாவசியம் தான் தேவை, அனாவசியம் தேவையில்லை தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லிட்டாரு. சரியா, இன்னொன்னு ஒண்ணு சொல்லுங்க, நல்ல கருத்தா பேசியிருக்காரு அண்ணன், கருத்தா பேசுவாரா? நல்ல கருத்து. என்ன கருத்துனா, ஒரு நாட்டை அழிக்கணும்னா, நாட்டை அழிக்கணும், ஒரு நாட்டை அழிக்க வேண்டும் என்றால் சரிண்ணா, முதலில் அவனது மொழியை அழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். மொழி மொழி அழிஞ்சிச்சுன்னு வச்சுக்கவே இனம் அழிஞ்சிரும், இனம் அழிஞ்சிரும். இனம் அழிஞ்சிச்சுன்னா அங்க உள்ள ஒட்டு மொத்தம் அழிஞ்சிரும், அழிஞ்சிரும், தரிசாயிரும், தரிசாயிரும், தரிசாயிரும். அந்த மாதிரி அழிச்சிருவாங்க, அழிச்சிருவாங்க. நீங்க தான் எச்சரிக்கையா இருக்கணும் அடிக்கணும். நீங்க வந்து பாத்து எதம்பதமா பாத்திரமா இருந்துக்கிறீங்க அப்படின்னு அண்ணன் சொல்லி இருக்காரு, சொல்லி இருக்காரு. இன்னொன்றா, அவர் மட்டும் அவருக்கு மத்த யாரும் தாக்குனாலும் வச்சு தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, தேர்தல் ஆணையத்துல இருக்கவங்கலாம் ஒரு நாடக கம்பெனி, தேர்தல் ஆணையமே ஒரு நாடக கம்பெனி, அங்கு உள்ளவர்கள் எல்லாம் ஒரு நடிகர்கள், நடிகர்கள் அப்படின்னு சினிமா வசனம் டைலாக் எல்லாம் அண்ணன் பேசியிருக்காரு. அதெல்லாம் தப்புதான், அதெல்லாம் வந்து அவங்களெல்லாம் பேசக்கூடாது. சரி இரு சொல்லு, நடிகைகளை ஒட்டின்னு நடிகர்கள், அது மொத்தமாவே நடிகர் நடிகர்லாம் வந்துருவாங்க. நடி ஐயோ அந்த பொம்பளை சோக்கு, ஐயோ என்னத்த கேட்டாலும் இந்த மனுஷன் அடிச்சுட்டே இருக்காரு. நடிகர்கள் சொல்லிட்டேன், அப்புறம் அதுல நடிகைகள், ஏன்னா நடிகர்னு இருந்தா நடிகைன்னு ஒண்ணு இருக்கணும்னே. சரி
நாடக கம்பெனி, அதுல வந்து தேர்தல் ஆணையத்துல வந்து நடிகர் நடிகைகள் ஓகேவா, அது ஒண்ணுதானே மனசார்ந்தது சரி அப்படின்னு சொல்லியிருக்கா. அது போக சொல்லியிருக்காரு, என் வண்டியிலேயே என் கார்லயே ஒரு நாள் வந்து ரைடு பண்ணாக பண்ணாக நான் இறங்கிட்டேன் பண்ணுக்க என்ன ஒரு நாள் பண்ணுங்கன்னு. அண்ணா பார்த்தா அதுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா, பத்து லுங்கி, லுங்கி ஆமா, எட்டு ஜட்டி, எட்டு ஜட்டி, நாலு பனியன், நாலு பனியன், இதெல்லாம் தான் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு போங்கப்பா அப்படின்னு, இல்ல அது வேண்டாம் அப்படின்னு போயிட்டு அப்படி எடுத்துட்டு போனா போகட்டுமே அப்படின்னு. ஏன்னா ஜட்டி தானே இருந்துச்சு, ஜட்டி ஜட்டி அண்ணன் போடுவார்ல, அதான் போற பிரச்சாரத்துக்கு போற இடத்துல புதுசா ட்ரெஸ் வாங்க மாட்டாரா புது. ஏன்டா ஒரு பொருள் என்ன இது என்ன யூஸ் வந்துடும், கப்பாடா குடிச்சு விட்டு தூக்கி எறியதுக்கு குடியாரப்பல ஜட்டி, ஒரு டைம் போட்டா ஜட்டி எல்லாம் நீ யூஸ் பண்ண மாட்டியா, போடுறியா முதல்ல நீ, நான் போற பயன்படுத்துறியா, அவர் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன இல்ல இல்லை சும்மா சும்மா அவ்வளவு ஐயோ மறுபடியும் கொண்டு போடுவேன் அண்ணன் எவ்வளவு உயிர் போக கத்திக்கிட்டு இருக்காரு, என்ன விளையாட்டாடா பண்ணிக்கிட்டு இருக்கா, சும்மா ஒரு புலவுல வந்தது கேட்டு பார்த்தானே, கேட்டான்னு அவர் சங்கடப்படுவாரா பட மாட்டாரா, கண்டிப்பாண்ணே அண்ணன்ட்ட சொல்லிரு இனிமே இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சரிங்கண்ணே ஓகேண்ணே. அதுக்கப்புறம் பார்த்தேன்னு வச்சுக்க, இந்த தேர்தல் பறக்கும் படைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது யார் யாரெல்லாம் பிடிக்கிறது தெரியுமா, திருடன் வந்து ஊருக்குள்ள இருப்பேன் இருப்பேன், ஊருக்குள்ள வந்துட்டு மக்களோட மக்களா பேசிக்கிட்டு இருப்பேன் இருப்பேன். ஆனா இவங்க யார போறது பிடிக்கிறது தெரியுமா, ரோட்ல இளநி விற்கிறவன், இளநி விற்கிறவன், இந்த மீன் வாங்க போறவங்க, மீன் வாங்க போறவங்க, பெட்ரோல் போட போறவங்க, வயநாட்டுக்கு தண்ணி பாய்ச்ச போறவங்க, இவங்களை எல்லாம் பிடிச்சி அவன் இப்ப ஆடு ஆட்டு யாவரின்னு வச்சுக்க, ஒரு ரம்ஜான் வச்சுக்க, இன்னைக்கு ரம்ஜானுக்கு எத்தனை கோடி, மேக்சிமம் 6 கோடி ஒரு வியாபாரம் பண்ணிருப்பா. ஏன்னா விவசாயிகள் நிறைய ஆடு மாடெல்லாம் வச்சிருக்காங்க, ஆடுலாம் வச்சிருக்காங்க, ஆடு மாடுந்தேன் ஆடு மாடெல்லாம் தான் இதெல்லாம் பண்ண, பில்லா போட முடியும், ரசீது போட்டு பில்லா போய் ஜிஎஸ்டி வரி போட்டு பில்லா போட்டு விற்க முடியும், நீ வந்து ஒரு ஆடு கேக்குற, ஒரு ஆடு 15,000 ரூபா, 15,000 ரூபாய்க்கு நான் பில்லு போட்டு ஆட கொடுக்க முடியும், முடியாதுண்ணே, நமக்கு வேண்டியது பணம் வந்தா போதும்னு ஆட்டை கொடுத்துருவோம்னு விவசாயம்னா அப்படிதான் பண்ண முடியும். இதை போய் நீ பிடிச்சிட்டு போய் 5 லட்சம் 10 லட்சம் வச்சிருப்பேன்னு வச்சுக்க, அப்ப ஈரக்குலையே தெரிச்சு போயிடும், தெரிச்சு போயிடும், பாடு விட்டு வருத்தம் பண்ண எடுத்து நான் பாடு ஆடு மாடு வளர்த்து நான் விக்கிறேன் பொதுக்கட்டின்னு யாரு இது வந்து ரெக்கார்டே கிடையாதுன்னு கொண்டு போயிடுறது, கொண்டு போயிரு, இதெல்லாம் தப்பு, இது வந்து சங்கடப்படுறா விவசாயம் சங்கடப்படுறா. அடுத்து நீங்க வந்து இடம்பதமா பாத்து அதுக்கு என்ன பண்ணணுமோ சூதாம பண்ணிட்டு பண்ணுங்க. அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, வா அண்ணன், அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னு போய் பார்ப்போம். நான் வந்து பதவி 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 ஆசையில தானே இது நடக்குது, இப்ப என்ன மாற்றத்தை பண்ணலாம், இப்ப அவர் ஒருவேளை எம்பியா இருந்துட்டு இது ரிசைன் பண்ணலாம், ரெண்டாவது இடத்துல வந்த எம்எல்ஏ யாரு, வேட்பாளர் யாரு, அவர் 150,000 வாங்கினாரா, 130,000 வாங்கின ஒருத்தர் இருக்காரா, இடைக்கால 2 ஆண்டுக்கு இவரே எம்எல்ஏன்னு சொல்லு சொல்லு, அப்படி இல்லை கட்டாயம் தேர்தல் வைக்கணும், வைக்கிறியா வைக்கிறியா, இப்போ எம்பியை போயிட்டார்ல இந்த வேலையை ரிசைன் பண்ணிடுறாரு இந்த எம்பி எம்எல்ஏ பதவியை, எவ்வளவு செலவாக போகுது இந்த இடைத்தேர்தலுக்கு, 25 கோடி அவற்றை வாங்கு, எப்போ உன்னால தான் இந்த தேர்தல் வருது, உன்னால தான் இந்த செலவு, மக்கள்கிட்ட போய் மக்களின் வரிக்காசில் இந்த செலவை பண்ண முடியாது, நீ கொடுத்துட்டு நீ பதவி பிரமாணம் ஏற்றுக்க, எப்படி இருக்கு மாற்றம், அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், மக்களால் தேர்வு செய்யப்பட்டவருக்குத்தான் மந்திரி பதவி, மக்களால் தேர்வு செய்யப்படாதவர் மாநிலங்களவை உறுப்பினராக வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் மந்திரியாகி மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்தக்கூடாது. அப்படின்னா மன்மோகன் சிங் பிரதமர் ஆயிருக்க முடியுமா, 2 முறை 10 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட முதன்மை அமைச்சர் ஐயா மன்மோகன் சிங் ஒரு ஓட்டு கூட வாங்கல, இது ஜனநாயகம்னு நம்புறிய, மக்களுக்கான அதிகாரமாயுது, மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒருவர் மிக உயர்ந்த பதவியில் இருந்து என்னை எப்படி அதிகாரத்தை செலுத்தலாம், அது என்ன மக்களாட்சி சொல்லு, நீ 2 முறை உயர்ந்த பதவி, ஒரு முறை இராணுவ அமைச்சர், ஒரு முறை நிதியமைச்சர், அம்மா நிர்மலா சீதாராமன், ஒரு தடவை கூட மக்கள்கிட்ட நின்று ஒரு ஓட்டு கூட வாங்கல, எப்படி கொடுத்தா பதவியே, அப்ப என்ன மாத்த அமைப்ப, அவர் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா அவ்வளவுதான், ஆனால் மந்திரி கிடையாது, என்னோட என் மேல் எனக்கு அதிகாரத்தை செலுத்தக்கூடாது, என்னை ஆட்சி செய்யக்கூடாது, அப்ப யார், மக்களிடம் நின்று மக்களிடம் சென்று மக்களின் நன்மதிப்பை பெற்று வாக்கை பெற்று தேர்தலில் வென்ற ஒருவன் தான் அமைச்சர் ஆகணும், அமைப்பை மாத்திர, அருண்ஜேட்லி தோற்று போனார் 1.5 லட்சம் ஓட்டுல, எப்படி நிதியமைச்சர் ஆனார், அவர் ஏதோ ஒரு மாநிலத்தில் நீ மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்து ராஜ்யசபா எம்பியா எடுத்து மந்திரி ஆக்கினாய், ஒரே இரவில் பணம் செல்லாது என்று சொல்லிவிட்டார், எங்க மக்களுக்கு அதிகாரம், நீ மந்திரியா வரக்கூடாது தோக்கடிச்சேன், அப்புறம் எப்படி அவர் அதிகாரத்தை கொடுத்த,
இந்த அமைப்பு தப்பு மாத்து. இது என்ன மாற்றம்? அடிப்படை அமைப்பு மாற்றம். பொன்னாரம் புவாரம், ஹே பொன்னாரம் புவாரம், என்னன்னு என்ன ரம்ம பத்தி பேசுற? அது கொஞ்சம் ஞானம் வந்துருச்சு, ஞானம் வந்துருச்சு. ஞானம் பத்தி பேசுற, என்ன ஞானமும் வரல யானையும் வரல. சரி, என் பொண்டாட்டி தீக்கி போட்டு மிதிச்சா போறேன்னா வெளியில இருந்து எதுவும் வந்துருச்சா? வெளியில எதுவும் வரல. அவ மீச்ச மீதுல உள்ள இருந்த குடல குந்தாணி எல்லாம் சேர்ந்து அதை தாண்ட கேட்டு வேற எதுவும் வந்துச்சா? இல்லனே, என் பொண்டாட்டி வேற அடிச்சாலா? சரி, ஏற்கனவே குடிச்சு குடிச்சு வேற வழி தாங்க இல்லையா? சரி, ஆஸ்பத்திரி போனா உனக்கு ஈரல் இல்ல ஒண்ணும் இல்ல வீணா போயிடுச்சு. நீ குடிச்சா செத்து போயிருவாய். மண்ணீர மண்ணோட போச்சு, கல்லீர கல்லோட போச்சுட்டாங்களா? சொல்லிட்டானே, நீ குடிச்சுதான் செத்து போயிருவாய். அப்ப குடிக்காத, அதான் முடிவு பண்ணிட்டேன். இல்லனே, குடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா எலெக்ஷன் முடிவு வரைக்கும் குடிக்கலன்னு ஒரு முடியல. நீ யாரு ஓசியால குடுத்தாலும் குடிப்பியான்னு கேட்டேன். நான் ஓசியில குடுத்தா குடிப்பேன், ஒன்லி சரக்கு. என்ன எது வேணா எதை குடுத்தாலும் குடிப்பேன், ஒன்லி சரக்கு மட்டும்தான். நீங்க தப்பா குடிக்க கூடாது, நான் பொறுப்பாக முடியாது. இல்லடா, எனக்கு அப்படித்தான் புரியும். என்ன உங்களுக்கு நான் என்ன பண்றது? சரி சரி விடு, சரி சரி. இன்னையாவது திருந்து திருந்து வந்து பேசாத. நான் திருந்திட்டேன், இப்ப திருந்திட்டேன். சொல்லுங்க, கேப்போம். ஒரு களத்துல ஒரு சிங்கம் இறங்குச்சுன்னு வச்சுக்கவே, சிங்கம் ஆமா அப்படியே கடிச்சிச்சுன்னு வச்சுக்க, நிக்க முடியாது. அவ்வளவு கூட்டு பயங்கரமா பேசுவாப்ல, பயங்கரமா. ஆமா ஆமா, யாருன்னா அப்படியேட்ட பத்திரிகையாளர் மைக்க நீட்டிட்டா போதும், அண்ணன் பிச்சு உதறிடுவாப்ல, பேச்சு பிச்சு உதறிவாரு. யாரு சொல்லு? யாரு என்ன அக்னியில எரியற மாதிரி அப்படியே பொசிக்கி எடுத்துருவாரு. மலடா மலை, அண்ணாமலடா அண்ணாமலை, அண்ணாமலை. நல்லா பேசுவாப்ப. அவரு என்ன பேசியிருக்காருன்னா, ஏன்னா ஒரு படத்துல வடிகட்டு சொல்லுவ மாதிரி, நல்லா இருக்கிய மலே, அந்த மாதிரி அவர்கிட்ட போய் நல்லா இருக்கலாம். அவர் உன்னே கேப்பற, அண்ணன் நல்லா இருக்கலாம். மரியாதை கொடுப்பாரா? என்ன இருக்க மாட்டாரு. அவர் நல்ல மரியாதை அண்ணன்னு கூப்பிடுவாரு, நல்ல தங்கமான மனுஷன். அவர் வந்து இன்னைக்கு ஒருத்தர கழுவி கழுவி ஊத்தி இருக்காரு. கழுவி கழுவி அவர் சட்டி போன மான சட்டி கழுவுறதே உனக்கு தெரியும். உனக்கு எப்ப பாரு சோத்து முட்டித்தனமாவே இருக்க. சோறு முக்கியம், சோறுதான் முக்கியம். யார பத்தி பேசிருக்காரு? யார பத்தி? சேலத்துக்காரர் இருக்காருல்ல. ஆனா நம்ம சேலத்துக்காரரு என்ன சொல்லுவேன், என்ன பேசிருக்காருன்னா, என்னன்னு கேட்ட நேர ஆசமா இருக்கும். சொல்லுங்கடா கேப்போம். கருத்து அதாவது என்ன சொல்லிருக்கனா, கருத்து சொல்ல தெரியலனா வீட்டுல இருக்கணும், பேசாம ஓரமா வாய ஓரமா வச்சுட்டு இப்ப இருக்கணும். தெரியலைன்னா கருத்து பேச தெரியல, பேசாம இருங்க இருங்க. இப்ப என்கிட்ட வந்து நீங்க மைக்க நீட்டிய பத்திரிகைக்காரனா எதுக்கு? எதுக்கு? அண்ணாமலை கருத்து பேச தெரியும், தெரியும். அதனால அண்ணன் கருத்தா பேசுவாப்ல, நம்ம கருத்தை போடலாம் இங்க சேனல்ல, சேனல்ல. அதனால அண்ணன் வந்து நீட்டிய, என்கிட்ட வந்து நீட்டிய அன்னைக்கெல்லாம். ஆனா அவருக்கு பேச தெரியல, தெரியல, பேசாம இருக்கணும். அவர் எப்படின்னா, நம்ம ஒரு குட்டி கதை அண்ணன் சொல்லியிருக்காரு. பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்ப, சின்ன பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்ப. நம்ம அதாவது ஒரு நரி, நரி ஒரு காட்டுக்கு போயிருக்கு, போயிருக்கு. அங்க காட்டுல வந்து கொத்து குத்தா திராட்சை பழம் தொங்குது. திராட்சை பழம் ரொம்ப ஹைட்ல நரி போய் பாத்துக்கிட்டே இருக்குது. ஆஹா, இவ்வளவு அழகா தொங்குதே, எப்படியா நம்ம சாப்பிட்டு விடுவோமே. அது மாதிரி எட்டி பறிக்க பாக்குது, பாக்குது. எட்டல எட்டல, ஹைட் இல்ல, இல்ல ஹைட் இல்ல. குதிச்சு குதிச்சு பாக்குது, குதிக்க முடியல, முடியல. அதுக்கப்புறம் சி, இந்த பழமே எனக்கு வேணாம், இந்த பழம் புளிக்கும், புளிக்கும் எனக்கு வேண்டாம், வேண்டாம் அப்படின்னு மீசையில மண் ஒட்டாத மாதிரி. என்னமோ இது, எனக்கு ஒரு டவுட்னே சொல்லு. நரிக்கு எங்கன்னா மீச இருக்கு? நான் நரிக்குன்னு சொல்லலடா அண்ணே, தம்பி என் மேல கேஸ் கொடுக்காரா, நான் உனக்கு ரெண்டு ரூபா ஐயோ அப்பப்பா அம்மம்மா. அந்த இப்ப நேத்து ஒரு மினிஸ்டர் எல்லாருக்கும் ஆயில குச்சி ஏசி வச்சா, அதான் மாதிரியா? குச்சி ஏசி இல்லண்ணே, ரெண்டு ரூபா அளவலியும் மருந்துண்ணே.
அதை வாங்கி தரேன் போட்டு. இந்த பால் கடை பக்கத்துல இருக்கு நம்ம பால் கடை, தெரிஞ்ச கடை, இங்க வாங்கி தரேன். ஏன்னா பாலுகள பால் தானே விற்பான், பலவழி மருந்து விற்பேன். நான் போய் பாக்குறேன், இல்லைன்னா என்ன பண்றது? அங்க பலவழி மருந்து விற்க மாட்டேன். சரி சரி, நான் உனக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் விளக்கம்லாம் அப்புறம் சொல்றேன். சரி சொல்லு, சொன்னா சொல்லிடுவான். சொல்லுவேன். இந்த மாதிரி இபிஎஸ், அதாவது எடப்பாடி இருக்காருல்ல, சேலத்துக்காரரு, ரொம்ப சேலத்துக்காரருக்காரு. இந்த நரி, அந்த நரி மாதிரிதான் இவரு. இந்த 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 வயக்காட்டுல எல்லாம் கிடக்குமே அந்த குள்ளுண்டு, அந்த நரியான. அப்ப நீ என்ன டேய், நான் பார்த்து புள்ள நரி சொல்லியா? அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கேரண்டி கொடுத்திருக்காரு. என்ன கேரண்டி? சோறு போற கரண்டி, குழம்பு குத்துற கரண்டி, கேரண்டி, கரண்டி, கரண்டி, அது பேரு கரண்டி, அது பேரு கரண்டி, கரண்டி. சரி, கரண்டி, கரண்டி. என்ன கரண்டி கொடுத்திருக்காருன்னா சொல்லுங்கண்ணே, இந்த திராவிட கும்பல்ல இருந்து, திராவிட கும்பல், 8 கோடி தமிழர்களையும் பாதுகாப்பாக பாதுகாக்கப்படும் அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுத்திருக்காரு அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. அது போ இன்னொன்னு யார என்ன சொல்லியிருக்காரு, நம்ம முதல்வர் இருக்காருல்ல, ஆளுங்கட்சிக்காரு, அவரையும் கொஞ்சம் தாக்கியிருக்கா அப்படின்னு நல்ல சைட்டு தாக்கிட்டு தான் வரா தான் வராரு. ஆமா, இப்ப இந்த ஆடு போறால, இந்த யூடியூப் திறந்தாலும் சரி, இந்த படம் இது டிவியை போட்டாலும் சரி, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் போகுது பாத்தியா? ஆமா, போகுது. யாரு அப்பம்ட்டு காசு? யாரு அப்பம்ட்டு காசு? அவர் அண்ணன் கேக்குறது, யாரு அப்பம்ட்டு காசு? அது வந்து 7 கோடியே எத்தனையோ லட்சம் சொச்சம் சொல்லியிருக்காரு, சின்ன சொல்லியிருக்காரு. 7 கோடியா? 7 கோடி எங்க திறந்தாலும் போறது. அது யாருடைய இதுல போயிருக்குண்ணா, வாங்க இதுனா கம்பெனினா? யாரோட? நம்ம முதல்வர் இருக்காருல்ல, நம்ம முதல்வரா, தவ புதல்வர் இருக்காருல்ல, புதல்வர். அவரும் அவர் மருமையம் பிள்ளை இருக்காப்ல இல்ல? ஆமா இருக்காரு. அவங்க ரெண்டு பேர் கம்பெனியாது. அந்த கம்பெனில இருந்து 7 கோடியே எத்தனையோ லட்சம் சொச்சம் சொல்றாங்க சொல்லிருக்காரு. புள்ளிவரமா சொல்லிட்டாரு, அத சொல்றாக்க, சொல்லிட்டு அத சொல்லிருக்கா. இதெல்லாம் நம்ம ஒட்டு வட்டி வரிக்காசு. யாரு அப்பம்ட்டு காசு எடுத்து போடுறீங்க? நம்ம கேட்டமா அந்த ஆடு வேணும், நம்ம கேட்டமா? சத்தியமா கேட்டேனே. ஆடு வந்து சோறு ஊத்த போதா, கஞ்சி ஊத்த போதா? நமக்கு தண்ணி கூட ஊத்தானே கிடையாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கஞ்சி வச்சுட்டு அடுத்து குட்டி தளபதிக்கு வந்துட்டாள. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவரு என்ன பண்ணிருக்காரு, பாய போட்டு படுக்க போறோம் சொல்றாருல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அப்ப ஒரு அம்மா வந்து வந்து என்னோட பிள்ளைக்கு நல்ல ஒரு பேரை வைங்க, வைங்க, பொண்ணான கையில பூவான வார்த்தையா, வார்த்தையா, ஒரு நல்ல வார்த்தையா, நல்லா வைங்க அப்படின்னு சொல்லி யாருகிட்ட குடுக்க கூடாதுன்னு அந்த அக்கா தெரியாம குடுத்துட்டா. அது அப்பதான் ஃபீல் பண்ணிருக்காங்க. அது அந்த அக்கா சொல்லிதான் சொல்லி, நான் சொல்லல, அண்ணன் சொல்லிருக்காப்ல. சொல்லுங்களேன் என்ன பேரு கேட்டு தெரிஞ்சுப்பான். அண்ணன் சொல்லிருக்காப்ல, இரு, அண்ணன் பத்தி சொல்லி சொல்லிருக்காரு. என்ன பேருன்னா, கையில வாங்கின உடனே ரோலெக்ஸ். ஆனா இந்த ரோலெக்ஸ் வாட்ச் கம்பெனி தெரியாது. நீ ட்ரக்ஸ் புரியாது, அதுக்கும் இருந்தாலும் இப்ப கேக்குற வந்து எனக்கு இதா இருக்குல்ல, மூடிக்கிட்டேன். அதாவது அங்க வந்து போதை பொருள் ட்ரக்ஸ் கடத்துற ஆளு பேரு ரோலெக்ஸ். அப்ப இந்த பிள்ளை பச்சை மண்ணுக்கு ஒரு பேரை கொடுத்தா, தமிழ்நாட்டுல வந்து ரோலெக்ஸ் தமிழ் பேராப்பா? ரோலெக்ஸ் தமிழ் பேராடா? தமிழ் பேரான்னு உன்கிட்ட கேட்டேன். இல்ல இல்ல, அப்ப எதுக்கு அந்த பேர் வைக்கணும்? ஒரு பிள்ளைன்னு கொடுத்தாங்கன்னா எவ்வளவு பேர் இருக்கு தமிழ் பேர், அவ்வளவு தமிழ் பேர் இருக்கு. ஒரு குழந்தைய வாங்கினா ஏதாவது நல்ல பேர் வைக்கலாம், தமிழ் பேர் அவ்வளவு இருக்கு. ரோலெக்ஸ் அப்படின்னா இந்த பிள்ளையும் கஞ்சா வியாபாரி, கஞ்சா வியாபாரி, ட்ரக்ஸ் கடத்தல், ட்ரக்ஸ் கடத்தல். இந்த புத்தி தான் வருமா? வரும், வந்தான் ஆக வேண்டும். என்னையா அது அண்ணன் சொல்லி, அண்ணன் ரொம்ப அசிங்கமா பேசுறாப்ல. ஒரு பச்சை மண்ணுக்கு ஒரு பேர் வைக்கிற லட்சமாயா அதெல்லாம்? என்ன பேர் வைக்கிறது? ஒரு பிள்ளைக்கு ஒரு பேர் நல்ல பேரா கொடுத்தாங்கன்னா வச்சிருக்கலாம், இப்படி எல்லாம் வைக்கிறாரு. அப்படி என்னதான் பேர் வச்சு தொலை, என்னதான் பண்ணி தொலைஞ்சான்னு போய் பாப்போம். இந்த பிரஸ் மீட்டு நான் கூப்பிட்டேனா? நான் யாராச்சும் பிரஸுக்கு ஃபோன் பண்ணி இது வரைக்கும் தமிழ்நாட்டில்
கோயம்புத்தூர், சென்னை, தமிழ்நாடு முழுவதுமே ஒரு ப்ரெஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நான் ப்ரெஸ் மீட் பண்ணுறேன் வாங்குன்னு யாராச்சும் நான் கூப்பிட்டுருக்கேனா? பத்திரிகையாளர்கள் யாருக்கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னு பத்திரிகை நண்பர்கள் வர்றீங்க. இபிஎஸ் அண்ணங்கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னா இபிஎஸ்கிட்ட போவீங்க. அண்ணாமலை அண்ணங்கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னா எங்கிட்ட வருவீங்க. கருத்து சொல்ல முடியாதவர்கள், இந்த நரி பார்த்தீங்கன்னாங்கன்னா ஒரு மேலே ஒரு கிரேப்ஸ் பழம் இருக்குமா, அதை தாண்டி தாண்டி அந்த பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுமா, அந்த பழம் கிடைக்காத பிறகு நரி சொல்லுமா இந்த பழம் புளிக்கிறதுன்னு. அதனால் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அந்த பழம் புளிக்கிறதுங்கிறார். இதுவரைக்கும் இந்த 3 ஆண்டுகளில் எங்கள் பத்திரிகை நண்பர்களை வச்சுக்கிட்டே நான் சொல்கிறேன், யாருக்கும் ஒரு தொலைபேசி மூலமாக அழைத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிற வாங்குன்னு நான் கூப்பிட்டது கிடையாது. தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ணுறாள் நான் தான், ஆனால் இன்றைக்கி வேண்டானே ஒரு வாரம் கழிச்சு வாங்க நேரம் இல்லைன்னு சொல்கிற ஆள் நான். அதனால் இவங்களாம் புரிஞ்சுக்கணும், காலம் மாறிடுச்சு. அப்படியே அந்த பழைய பஞ்சாங்கத்தையே வந்து அழைச்சி இவர் அவங்க வாழ்கன்னு சொன்னால் ப்ரெஸ் மீட்டில் யார் என்ன கேட்பாங்க? இன்றைக்கி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் கருத்துக்களை கேட்குறாங்க, பிரச்சனைகளுக்கான தீர்வை கேட்குறாங்க. அதனால் இன்னைக்கு அண்ணன் இபிஎஸ் அவருடைய பேச்சு என்பது அந்த திராட்சை பழம் புளிக்கிறது என்று சொல்வதை போல இருக்கு. அண்ணே சொல்லு, நீங்க சொன்ன மாதிரி சமாச்சாரத்தை பார்த்தாச்சு, கிளுகிளு கலகல கலகலாம் இருக்கு, இல்லண்ணே ஒரு கிளுகிழுப்பு கிளுகிழுப்பு பேசி முடிஞ்ச அடுத்த ஷிப்ட் வீட்டுக்கு போய் பொண்டாட்டிட்டு அடி வாங்கணும், போட்டு அடி வாங்க. ஆமாண்ணே, அவர தொடப்பக்கட்டே கையில வச்சுட்டு எங்க போயிருக்கான், வரல வரலன்னு காத்துக்கிட்டு இருப்பானே வெறி உண்டு. எதுக்குண்ணா கொஞ்சமா சம்பாத்தியம் பண்ணிட்டு போகணும்ல, ஓசிலே திங்கணும் போனா என்ன பண்றது, நம்ம ஓசில துண்ணு பழகி போச்சு. அப்ப செருப்படி வாங்கு, டபுள் நீ வாங்குறது கன்ஃபார்ம். அவன் ஆல்ரெடி உட்காந்துருப்பானே, டைம் ஆகி போச்சுல. இப்ப நான் உனக்கு வந்து அனுப்பிச்சேன், சரி ஓகே, இப்ப உனக்கு சொல்லிடுறேன் ஒரு கலகலன்னு. என்ன சொல்லணும்னா, என்ன விருதுநகர்ல, நம்ம விருதுநகர்னா சொல்லுங்க, நான் கேட்பான். புண்ணிய பூமி இல்லடா, புண்ணிய பூமி, புண்ணிய பூமி இல்லடா, புண்ணிய பூமி, புண்ணிய பூமி. அங்க வந்துட்டு நம்ம நாட்டாம சமாச்சாரம் வச்சா சம்சாரம் இருக்கா இல்ல, இப்ப பாரு சமாச்சாரம்னே வருதுடா, நம்ம நாட்டாம சம்சாரம் இருக்கா இல்ல, அவங்க அவங்க நிக்கிறாங்க இல்லைங்க. அதே மாதிரி நம்ம கேப்டன் மறைஞ்சார்ல, கேப்டனுடைய தவப்புதல் ஒண்ணு ஒருத்தர் நிக்கிறாரு, விஜய பிரபாகரன், அவரை ஆதரிச்சு நம்ம முன்னாள் அமைச்சர் உதயகுமார்ன்றவரு, நல்ல நல்ல மனுஷங்க, நல்ல மனுஷன். அவர் வந்து கொஞ்சம் ஆதரவா பேசியிருக்காரு, பேசிட்டாரு. பேசவே 15 நாளைக்கு நம்ம ராதியா மடத்துக்கு இங்க கால் சீட்டு கொடுத்துருக்காங்க, நடிக்கிறதுக்குதான் வந்திருக்காங்க, மேல இடத்துல என்ன எழுதி கொடுக்குறா, அவ படிப்பா வசனத்தை படிச்சுட்டு வீட்டுக்கு போயிருவா பகுமானமா. அந்த 15 நாள் கால் சீட், மேற்கொண்டு பெரிய பிரச்சனை ஆகி போயிடும், தன்னால மண்ண தலையில அள்ளி போட்டுக்கிறாதீங்க. அதனால தம்பி நல்ல மனுஷன், நல்ல பையன், பையன் நீங்க எப்ப வேணாலும் உங்க உதவி கேட்கலாம், தம்பி ஓட ஓடி வந்துருவாப்ல அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. சரி, அவங்க ஓட ஓடி வரட்டும், நமக்கு டைம் ஆச்சு, எனக்கு வேலை வெளியில போனதை போய் நான் இன்னைக்கு இந்த நரசிம்மர் கோயில் போலான்னு பாக்குறேன். நீ சாமி கும்பிட்டு நீ போய் அங்க பூஜை ஆரம்பி, நான் போய் என் பொண்டாட்டியில பூஜை ஆரம்பிச்சிடறேன். பூஜை ஆரம்பிக்க பூஜை வாங்க போறியா? அதான் நான் வாங்க போறேன் அப்படி சொல்லு, தெரியுமா? படையில் இன்னைக்கு கன்ஃபார்மா இருக்கு, படையல் இருக்கு, கொண்டு அடிக்க போறால தெரியல, செருப்ப கொண்டுட்டேன், செருப்பு விளக்கு மாறி முன்னு. சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், நீ போய் முதல்ல அடி வாங்குற வேலையை போய் நான் போய் சாமி முட்டு வரேன், பாய் நாளைக்கு.